அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இனிய பெயரில் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றிகள் 34 என்னும் தலைப்பில் இன்று பாவத்தினின்று விடுதலை தருவதற்காக கடவுளுக்கு நன்றி என்னும் தலைப்பில் ஒரு இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமடல் அதிகாரம் 6:18 அருள்மொழி இப்படி சொல்கிறது: பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாயிருக்கிறீர்கள், அதற்காக கடவுளுக்கு நன்றி. ஆகவே பவுலடியார் ரோமேரிலே பாராட்டுகிறார், முன்பு பாவத்திற்கு அடிமையாக இருந்தவர்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாகிவிட்டீர்கள், அதற்காக கடவுளுக்கு நன்றி என்று கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். ஆமன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கின்றார் பல வகைகளில், பல நேரங்களில், பல வேளைகளில். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய மன்னிப்பு என்னும் கொடையை நாம் சுவைக்கின்றோம், அனுபவிக்கின்றோம். ஒப்புற வருஷாதாரத்தின் வழியாக கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நாம் நற்கரணை பெறுகின்ற பொழுது கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கின்றார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நாம் கோரிக்கை விடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை மன்னிக்கின்றார். சில நேரங்களில் நாம் வேண்டாத வேளைகளிலும் கூட, இறைவேண்டல் செய்யாத நேரங்களிலும் கூட கடவுள் நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவே பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காக கடவுளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோமாக. அன்பு தந்தையே இறைவா, பாவத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்காகவும் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வதற்காகவும் இறைவா உமக்கு நன்றி. ஆமென்.